ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைய ஸ்பெஷல் வந்து பாசிப்பருப்பு பாயாசம். இது வந்து பல விதங்களில் செஞ்சாலும் இது வந்து ரொம்பவும் டேஸ்டாக இருக்கிற பாயாசம். இந்த டைப் நான் சொல்லி கொடுக்குற டைப் வந்து சிலர் வந்து சும்மாவே பாசிப்பருப்பை வேக வச்சுட்டு அதில் சர்க்கரையோ வெல்லமோ போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி இல்லாம இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு காமிக்கிறேன் பாருங்க. இது பாசிப்பருப்பு. இப்ப இது வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு பிடிக்கும் இந்த டம்ளர். இதுல வந்து இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டோம்னா 4 to 5 பேர் வரைக்கும் ஒவ்வொரு கப் சாப்பிடலாம் இந்த பாசிப்பருப்பு. இப்ப வந்து நான் வந்து 1:1 வெல்லம் போடுவாங்க, எல்லாரும் 1:1 கூட போடுவாங்க. நான் வந்து வெல்லமும் சர்க்கரையும் சேர்ந்து இதே டம்ளர்ல 1/4 எடுப்பேன். அந்த அளவு போட்டோம் அப்படின்னா அந்த பாசிப்பருப்போட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு தேங்காவும் இது வந்து முந்திரி வெள்ளரி விதை ரெண்டும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதோட நாம வந்து ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டு அரைக்க போறோம். இந்த முந்திரி பாசி இந்த வெள்ளரி விதை தேங்காய் இந்த ஏலக்காய் போட்டு அரைச்சி ரெடி பண்ணிப்போம். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு நெய்யில் தாளிக்கிறதுக்கு முந்திரியும் தேங்காய் இது வந்து நெய்யில் வறுத்து நம்ம பாயசத்தில் போட்டோம்னா வாய்க்கு தட்டுப்பட்டு கடிப்பட்டு நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பை நாம வந்து வறுத்துட்டு வெறும் வாணலியில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நாம குக்கரில் வச்சு எடுக்கணும். இல்லை குக்கரில் கூட வைக்கணும்னு இல்லை, சும்மாவே பாத்திரத்தில் கழுவிட்டு அடுப்பில் வச்சோம் அப்படின்னா வறுத்த பாசிப்பருப்பை பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அடுப்பில் குக்கர் இல்லாமல் சும்மாவே கூட வேக வச்சு எடுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இப்போ குக்கரில் வச்சு 3 சவுண்ட் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும். இப்போ இது வந்து வறுத்துடலாம் நாம. இந்த மீன் டைம் வந்து இந்த சைடில் வந்து குக்கரில் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வறுத்ததுமே அதில் வந்து நாம் கொட்டி குக்கரில் வைக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து ரொம்பவும் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, லேசாக பொன்னிறம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துருப்பேன். இப்போ பாருங்க லைட்டாக கோல்ட் கலர் மாறிடுச்சு. ஆனால் இது பாசிப்பருப்பு வறுக்கும் போது மட்டும் கைவிடாமல் வறுக்கணும். அப்படி வறுத்தோன்னா தான் எல்லா பருப்பும் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும் வறுபடுறது. விட்டு விட்டு வறுத்தோம் அப்படின்னா அடியில் இருக்கிற பருப்பு வாண்டலியோடு ஒட்டியிருக்கிற பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடும், மேலே இருக்கிற பருப்பு வேகாமல் அது ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ இந்த அளவு வறுத்தாலே போதும். இப்போ நம்ம வந்து வாண்டலியை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வந்து கழுவிட்டு குக்கரில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற குக்கரில் வச்சிடலாம். இப்போ பாருங்க பாத்திரத்தில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ பாசிப்பருப்பை விட இது 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த அளவுக்கு வச்சோம்னா பருப்பு வேகும் போதும் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ இதை வந்து குக்கரில் வச்சு நம்ம ஒரு 3 சவுண்ட் வரைக்கும் விடணும். 3 சவுண்ட் விட்டு ஸ்டீம் இறங்கினப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போ அது வேகும்போது நம்ம மற்ற வேலைகளை நாம் செஞ்சிடலாம். இப்போ இந்த முந்திரி வெள்ளரி விதை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு வெள்ளரி விதை இல்லை அப்படின்னா பூசணி விதை கூட போடலாம், அதுவும் டேஸ்டாக இருக்கும். இந்த வெள்ளரி விதையில வந்து உங்களுக்கு கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு சிறுநீரை பாதுகாக்கிறதுக்கு பல சக்திகள் இருக்குது இதுக்கு. அதனால தான் வெள்ளரி விதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நாம் யூஸ் பண்ணால் நல்லது உடம்புக்கும். இப்போ நாம் வந்து இதை வந்து இதில் போட்டுடலாம் மிக்சியில் போட்டுட்டு. இப்போ தேங்காய் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் மிக்சியில் போட்டுடலாம். இப்போ ஏலக்காய் வந்து அவங்கவுங்க விருப்பம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2 ஏலக்காய் போடலாம், இல்லைன்னா 1 ஏலக்காய் போட்டுக்கலாம், நம்ம வசதி தான். இப்போ வந்து நான் 2 ஏலக்காய் போடுறேன். இதை நாம் இப்போ வந்து நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெல்லம் போட்டு கரைஞ்சதுமே நம்ம இதை ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கணும். இது வந்து பாசிப்பருப்பு பாயசம் எதுக்கு நம்ம செய்யறது அப்படின்னா உடல் குளுமையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பண்டிகை நாட்களில் வந்து
அந்த திதிகள் நட்சத்திரங்கள் அன்னைக்கு அன்னைக்கு சேரும்போது, அன்னைக்கு அந்த பாயசம் சாப்பிடும்போது அதில் வந்து அந்த பாசிப்பருப்பில் அந்த சக்திகள் ஆவாகனமாகும். அந்த அன்னைக்கு வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு அன்னைக்கெல்லாம் நம்ம அதை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. மற்ற பொருட்கள் வந்து இப்போ சேமியா, ஜவ்வரிசி இதெல்லாம் வந்து முந்திய தயாரிக்கிறது, அதுவும் இல்லாமல் அந்த அளவுக்கு அது உண்மையாக சுகாதாரமாக இருக்குமானு தெரியல. இப்போ அமாவாசை அன்னைக்கு நம்ம எதுக்கு அதெல்லாம் உபயோகிக்க கூடாது அப்படின்னா, பூமியோடைய அலைவேகம் வித்தியாசப்படும். அன்னைக்கு வந்து நாம் அதை சாப்பிடும்போது உடம்புக்கு கேடு கொடுக்கும் அப்படிங்கறதுக்கோசம் பெரியவங்க வந்து அந்த காலத்திலிருந்து இந்த பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு அது மாதிரி விஷயங்கள் வச்சு பாயசம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க, குக்கர்ல இருந்து எடுத்த பாசிப்பருப்பு இது வந்து நல்லா பூ பூவா விரிஞ்சு நல்லா வெந்திருக்கு. இந்த பதத்துல இருந்தா உங்களுக்கு மத்ததெல்லாம் போட்டு வெல்லம் போட்டு கரைஞ்சதுமே நம்ம அடுத்தது செய்யறதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து அளந்து வச்சிருக்கிற வெல்லமும் சர்க்கரையும் போட்டுடலாம். இப்போ இது கரைய விடலாம், கொஞ்சம் கரைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போ அமாவாசை பௌர்ணமி பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அன்னைக்கு வந்து தகிக்கிற குழந்தைங்க கூட ஒரு குறைபாடோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நாம் சமுத்திரத்துக்கு போகிறோம், அந்த அன்னைக்கு வந்து அந்த பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு அலைவேக வித்தியாசத்தால் அலைகள் வந்து ரொம்ப பெரிய பெருசாக வரும். அன்னைக்கு வந்து கடலு கூட குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால இந்த அமாவாசை பௌர்ணமிங்கிற அன்னைக்கு நமக்கு லாஸ் ஆன ஸ்ட்ரென்த் வந்து இந்த பாசிப்பருப்பு பாயசத்தால் நமக்கு கிடைக்கும். அதுக்கோசமே அந்த காலத்தில் வந்து பண்டிகை நாட்களில் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இது மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு அந்த வெல்லமும் சர்க்கரையும் இதோட சேரட்டும். இப்போ பாருங்க, இது வெல்லமும் சர்க்கரையும் இதில் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் வந்து இந்த அரைச்சி வச்ச விழுது ஊற்றிடலாம். இது உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றினோன்னா இப்போ முந்திரி, வெள்ளரி விதையெல்லாம் போடும்போது நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். இதுக்கு பால் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா, ஏதாவது வெள்ளம் சக்கரை ஜாஸ்தி பண்ணிக்கிறது, இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த டைமில் வந்து நெய்யில் முந்திரி, தேங்காய் இதெல்லாம் வறுத்து போட்டுடலாம். சைட் பை சைடு இது பாட்டுக்கு வெந்துகிட்டு இருக்கட்டும், நாம ஒவ்வொன்னா பொறிச்சு இதுல எண்ணெய் போட்டுடலாம். இப்ப பாருங்க, பாயசம் நல்லா திக்னஸ் வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் போச்சுன்னா இன்னும் கூட உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும், நாம தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். விரும்பினா பால் கூட ஊத்திக்கலாம், தப்புன்னு இல்லை. இப்ப வந்து நம்ம பொறிச்ச தேங்காய், நெய்யில பொறிச்ச தேங்காவை இதுல போட்டுடலாம். இப்ப அடுத்தது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நாம முந்திரி தாளிச்சு இதுல கொட்டலாம். இப்போ இதில் முந்திரியும் தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ வந்து பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து சன்னமாக கட் பண்ணிட்டு நெய்யில் வதக்கி வச்சுக்கிட்டு நாம் சர்வ் பண்ணும்போது மேலே போட்டு கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து பேரிச்சம்பழத்தை வதக்கி இதில் போட்டாலும் உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் வந்துடும், அது பல்லுக்கு தட்டுப்படாது. அதனால் நாம் இறக்கி மூடி வச்சுட்டுனா அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது அந்த நெய்யில் வதக்கின பேரிச்சம்பழத்தை போட்டு கொடுக்கலாம். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அமாவாசையை பாசிப்பருப்பு பாயசத்தோட என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.